வணக்கம் நேர்களே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நூடாக. நான்காம் தேதி சித்திரை மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் அம்சம் கிடைக்கப்பட்டிருக்கின்ற பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் நலாயி நேர்களே, வணக்கம். முதலில் நாங்கள் பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் வெளிநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால், பொதுஜன முன்னணி உடைகிறதா, தனியாக மே தினத்தை நடாத்துவதற்கு அரசு ஆதரவு பங்காளிகள் திட்டம் என்கிறவாறாக கேள்விக்குறி எழுப்பியவாறாக வெளிநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வெளிவான் கதை போலி பரப்புரையால் வவுனியாவில் வைத்து தெரிவித்தார் கோத்தா என்கிறவாறாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. வலம்பு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போலீசில் முறையிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம், வெளிவிவகார செயலாளர் ஜாயினா கொழம்பிகை என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்த்தால், உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அரசுக்கும் எனக்கும் எதிராக போலி பிரச்சாரம், இதனை முறியடித்து கொள்கையை பாதுகாப்பேன் வவுனியாவில் ஜனாதிபதி என்கிறவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இவைதான் இன்றைய தினம் அம்பசம் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அமையப்பெற்றிருக்கின்றன. முதலில் நாங்கள் வெளிநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை விரிவாக பார்க்கலாம். பொதுஜன முன்னணி உடைகிறதா, தனியாக மே தினத்தை நடாத்துவதற்கு அரசு ஆதரவு பங்காளிகள் திட்டம் என்கிறவாறாக அமையப்பெற்றிருக்கிறது. அரசின் 11 பங்காளி கட்சிகள் ஒன்றிணைத்து தனித்து மே தின நிகழ்வை நடாத்துவதற்கு முடிவு செய்துள்ளனர். கொழும்பில் குறித்த முடிவு 11 கட்சி தலைவர்கள் சிறப்பு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுஜன முன்னணிக்குள் பிளவு கடுமையாக வலுத்துள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகின்றது என்கிறவாறாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. இந்த விசேட கூட்டத்தில் அமைச்சர்களான வாசுதேவன் நாணய, கர விமல் வீரவன்ச, உதயகமன் விழாக்கு கலந்து கொண்டதுடன் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜயசேகர, பாராளுமன்ற உறுப்பினர்களான அதாவுல்லா, அதே நேரத்தில் டிஜி குணசேகர, அசங்கர் தாமரத்ன, பேராசிரியர் திசவதாரண, டிரான் அலஸ், அத்ருலி ரத்னதீரன் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்களும் பங்கு கொண்டிருந்தனர். இந்த மாற்றுக்குழுவின் மேதின கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கலந்து கொள்வது முக்கியமானதாக கருதப்படுகிறது. எதிர்வரும் மே 1 தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அதன் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன அதன் மீது மேதின கூட்டத்தை நடாத்த உள்ள நிலையில் இந்த முடிவை ஏனைய 11 கட்சிகளும் எடுத்துள்ளன. ஆனால் என்ன காரணத்துக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த நிலைப்பாடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. தனது மே தினத்தை நடாத்த போவதாக அறிவித்திருக்கும் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒரே மே தினம் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளதாக தெரிய வருகின்றது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஈழநாடு பத்திரிகையினுடைய இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் உதயன் சஞ்சீவினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. நேர்களே, வெள்ளைவான் கதை போலி பரப்புரையாம் வவுனியாவில் வைத்து தெரிவித்தார் கோத்தா என்று உதயன் சஞ்சீவி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை அங்கே தருகிறது. எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஒளிப்படத்தோடு அந்த செய்தி காணப்படுகிறது. நேர்களை தெரியும், கிராமத்துடனான கலந்துரையாடல் என்கின்ற ஒரு அபிவிருத்தி நிர்வாக செயல்முறையினூடாக ஜனாதிபதி அவர்கள் நாடு முழுவதுமாக கவனிக்கப்படாமல் இருக்கின்ற கிராமங்கள், குறிப்பாக அரச நிர்வாகிகளாலும் அதே வேளையிலே அரசியல் பிரதிநிதிகளாலும் கவனிக்கப்படாமல் இருக்கின்ற கிராமங்களுக்கு தான் நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி என்ற வகையிலே நேரடியாக விஜயம் செய்து அங்குள்ள குறைபாடுகளை, அபிவிருத்தி சார் நிர்வாகம் சார் குறைபாடுகளை மக்களிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொண்டு உடனே அந்த இடத்தில் வைத்து அங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய செயலாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். பல கிராமங்களுக்கு தென்பகுதியிலே சென்றிருக்கிறார். இப்பொழுது வடக்கினுடைய ஒரு கிராமத்தை அவர் தரிசித்திருக்கிறார். வவுனியாவிலே ஒரு கிராமத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அங்கே அவர் தெரிவித்த கருத்துக்களை இங்கே பிராந்திய பத்திரிகைகள் பிரதான தலைப்புச் செய்திகளாக வழங்கியிருக்கின்றன. உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் தொடர்பாக அங்கே அவர் பேசியிருக்கிறார். உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அரசுக்கும் தனக்கும் எதிராக போலி பிரச்சாரத்திலே ஈடுபட்டிருப்பதாக வவுனியாவிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதனை முறியடித்து கொள்கையை பாதுகாப்பேன் எனவும் அவர் பிரகடனம் செய்திருக்கிறார்.
இந்த இரண்டு செய்திகளிலும் உள்ளடக்கங்கள் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். உதயன் சஞ்சீவி இவ்வாறு கூறுகிறது, வெள்ளைவான் கதை போலிப்பரப்புரையாம் வவுனியாவில் வைத்து தெரிவித்தார் கோத்தா என்று இந்த பத்திரிகை கூறுகிறது உதயன் சஞ்சீவி. பார்க்கலாம் செய்தி என்ன கூறுகிறது. நான் அதிகாரத்துக்கு வரும்போது வெள்ளைவான் முதலைகள் சுறாமீன்கள் பற்றியெல்லாம் போலி பரப்புரைகளை சமூகமயப்படுத்திய குழுக்கள் அந்த பரப்புரைகள் வெற்றியளிக்காத நிலையிலே தற்போது சுற்றாடல் பற்றி போலியான மற்றும் மோசமான கருத்துக்களை சமூகமயப்படுத்தி வருகின்றனர் என்று தெரிவித்தார் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ. அங்கே அவர் கூறினார், வெள்ளைவான் முதலைகள் சுறாமீன்கள் முதலியவற்றை முன்பெல்லாம் தங்களுடைய பேசு பொருட்களாக எடுத்த இந்த குழுக்கள் இப்பொழுது சுற்றாடல் விவகாரங்களை எடுத்திருக்கின்றன என்று அங்கே ஜனாதிபதி கூறியிருக்கிறார். மேலும் என்ன கூறியிருக்கிறார் ஜனாதிபதி என்பதை பார்க்கிற பொழுது, வவுனியா பாய்ஸ் வேவ மகாவித்யாலய வளாகத்திலே நேற்று நடைபெற்ற கிராமத்துடன் கலந்துரையாடல் நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே ஜனாதிபதி அங்கே என்ன மேலும் கூறியிருக்கிறார் பார்க்கலாம். கோட்டாபய ராஜபக்ஷ முக்கியமல்ல, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கொள்கையும் பலமுமே முக்கியமானதாகும் என்று நான் எப்போதும் கூறி வருகின்றேன். நாம் அதனையே பாதுகாக்க வேண்டும். அரசுக்கும் எனக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் போலி பரப்புரைகளின் நோக்கம் இந்த கொள்கையை தோல்வியுறச் செய்வதாகும். உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் முன்னெடுத்து வரும் இந்த போலி பரப்புரைகளை தோல்வியுறச் செய்து என்னை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வந்த கொள்கையை பாதுகாப்பேன். நுகர்வுக்காக இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருள்களினதும் தரம் தொடர்பிலே தொடர்ச்சியாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகை தேங்காய் எண்ணெய் நுகர்வுக்கு பொருத்தமானது அல்ல என அண்மையிலே கண்டறியப்பட்டிருப்பது இந்த பரிசீலனையின் பெருவராகவே ஆகும். பரிசீலனையை தொடர்ச்சியாக மேற்கொண்டு நுகர்வுப் பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பொறுப்பாகும். நான் அதிகாரத்துக்கு வரும்போது வெள்ளைவான் முதலைகள் சுறாமீன்கள் பற்றியெல்லாம் போலி பரப்புரைகளை சமூகமயப்படுத்திய குழுக்கள் தமது போலி பிரசாரங்கள் வெற்றியளிக்காத நிலையிலே தற்போது சுற்றாடல் பற்றி போலியான மற்றும் மோசமான கருத்துக்களை சமூகமயப்படுத்தி வருகின்றனர். நிறுவனமயப்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அரசுக்கும் எனக்கும் எதிராக முன்னெடுத்து வரும் போலி பரப்புரைகளை தோல்வியுறச் செய்து என்னை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வந்த கொள்கையை பாதுகாப்பேன். வவுனியா மாவட்டத்திலே நீர்ப்பற்றாக்குறை குறித்து பொதுமக்கள் முன்வைத்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். பல தசாப்தங்களாக இருந்து வரும் குடிதண்ணீர் பிரச்சினைக்கு ஒரு வருடத்துக்குள் தீர்வை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். பாஸ்வேவ கிராமத்திலே 16 குளங்கள், கிவுல் ஓய திட்டம் உள்ளிட்ட 17 குளங்களை புனர்நிர்மாணம் செய்வதற்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். தொல் பொருள் மரபுரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் கிராமத்தின் விகாரைகள் அபிவிருத்தி செய்யப்படும் என்றார் வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி பி எஸ் எம் சார்ல்ஸ். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான காதர் மஸ்தான், குலசிங்கம் திலீபன், வவுனியா மாவட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் விருதுங்க, அமைச்சுக்களின் செயலாளர்கள், பாதுகாப்பு பிரதானிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்று உதயன் சஞ்சீவி கூறுகின்ற அதேவேளையிலே தினக்குரல் இந்த விடயத்திற்கு இவ்வாறு பிரதான தலைப்பு இட்டிருக்கிறது. நேர்களே, உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அரசுக்கும் எனக்கும் எதிராக போலி பிரசாரம், இதனை முறியடித்து கொள்கையை பாதுகாப்பேன். வவுனியாவிலே ஜனாதிபதி தெரிவித்ததாக அங்கே தினக்குரல் தன்னுடைய பிரதான தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. நேர்களே, நிறுவனமயப்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அரசாங்கத்திற்கும் எனக்கும் எதிராக முன்னெடுத்து வரும் போலி பிரசாரங்களை தோல்வியுறச் செய்து என்னை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வந்த கொள்கையை பாதுகாக்க வேண்டும் என ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ஷ வவுனியாவிலே தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடங்குகிறது. நேர்களே, வெள்ளைவான் முதலைகள் சுறாக்கள் பற்றி போலி பிரசாரங்களை முன்னெடுத்தவர்கள் இப்பொழுது சுற்றாடல் பற்றி பேசுகின்றார்கள் என்று அந்த செய்தி தொடர்கிறது. அங்கே பார்க்கின்ற பொழுது உதயன் சஞ்சீவி தந்த உள்ளடக்கமே அங்கேயும் காணப்படுகிறது. நேர்களே, ஆனால் தலைப்புகள் மாறியிருக்கின்றன. உதயன் கூறுகிறது, வெள்ளைவான் கதை போலி பரப்புரையாம் வவுனியாவில் வைத்து தெரிவித்தார் கோட்டா. தினக்குரல் கூறுகிறது, உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகள் அரசுக்கும் எனக்கும் எதிராக போலி பிரசாரம், இதனை முறியடித்து கொள்கையை பாதுகாப்பேன். வவுனியாவில் ஜனாதிபதி தெரிவித்ததாக தினக்குரல் கூறுகிறது. நலாயின்.
தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் விளம்பர பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் போலீசில் முறையிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம். வெளிவிவகார செயலாளர் ஜெயநாத் கொழும்புக்கு என்கிற வாராக அமைய பெற்றிருக்கிறது. அந்த செய்தி எவ்வாறு செல்கின்றது என்று பார்த்தால், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தமது உறவுகள் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறையிட்டால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என வெளிவிவகார செயலாளர் ஜெயநாத் கொழும்புக்கு தெரிவித்திருக்கிறார். இலங்கை தொடர்பில் சர்வதேச நாடுகளால் முன்வைக்கப்படுகின்ற பிரதான குற்றச்சாட்டுகள் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் காணாமற் போனோர் விவகாரம் உள்ளிட்டவற்றுக்கு வெகு விரைவில் பதிலளிக்கப்படும் என்று இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் ஜெயநாத் கொழும்பு தெரிவித்தார். ஜெர்மன் ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலிலேயே இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நேர்காணலில் காணாமற் போனதாக கூறப்படுபவர்கள் தொடர்பில் உறவினர்களால் ஏன் போலீஸ் நிலையத்திலோ அல்லது ஜனாதிபதியிடமோ முறைப்பாடு அளிக்க முடியும், அவர்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டால் அதற்கேற்ப சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அந்த செய்தி அமைப்பிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் எழுமாற்று PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி பரமேஸ்வரா சந்தையில் 4 பேருக்கு கொரோனா தொற்று என்கிற வாராக இனம் காணப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி பரமேஸ்வரா சந்தையில் நடாத்தப்பட்ட எழுமாற்று PCR பரிசோதனையில் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் அவன கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் என்றும் அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 921 PCR மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்ட நிலையில் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களில் 4 பேர் பரமேஸ்வரா சந்தையில் நடாத்தப்பட்ட எழுமாற்று PCR பரிசோதனையில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றனர். அதிலும் 3 பேர் வர்த்தகர்கள் என்பதுடன் மேலும் ஒருவர் பரமேஸ்வரா சந்தி குமாரசாமி வீதியைச் சேர்ந்த நபர், தனக்கு அறிகுறிகள் இருப்பதாக செய்து கொண்ட பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற வாடாகவும் அந்த செய்தி அமையப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விடயங்கள் உதயம் சஞ்சீவியிலே காணப்படுகிறது. நலாயினி கூறிய விடயங்கள், வடக்கில் 9, யாழில் 7 என்று உதயன் சஞ்சீவி தங்களுடைய முதன்மை பக்கத்திலே பிரதான செய்தியின் அருகாக ஒரு செய்தியை, கொரோனாவினுடைய மாதிரி உருவின் மத்தியிலே அந்த எண்ணிக்கையை போட்டிருக்கிறார்கள். உதயன் சஞ்சீவியினுடைய முதன்மை பக்கத்திலே அந்த செய்தி சற்று ஆழமாக இருக்கிறது. எந்தெந்த இடத்திலே இந்த தொற்றுக்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாக விரிவாக இருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே மேலும் 9 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களிலே 5 பேர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என்று ஆறுமுகம் கேதீஸ்வரன் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார். அவர் மேலும் கூறினார், நேர்களே, யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மற்றும் முல்லேரியா ஆய்வு கூடம் என இரண்டிலும் 920 பேரினுடைய மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. 9 பேருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியிலே சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு தொற்று உள்ளமை அறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா சந்தி வர்த்தக நிலையங்களில் எழுமாற்றாக முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையிலே 4 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பரிசோதனையிலே பங்கேற்ற யாழ்ப்பாணம் குமாரசாமி வீதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. தொற்று இருக்கின்றமை கண்டறியப்பட்டிருக்கின்றது. நேர்களே, யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்திலே பணியாற்றும் பட்டதாரி பயிலுனர் ஒருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வெவ்வேறு அரச நிறுவனங்களிலே, வெவ்வேறு துறை சார்ந்த நிறுவனங்களிலே இப்பொழுது பட்டதாரி பயிலுனர்கள் பயிற்சி பெற்று வருகின்றார்கள். நேர்களே, கிளிநொச்சி வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியிலே சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிளிநொச்சி கண்டாவளை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஒருவருக்கு தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்று உதயன் கூறுகின்ற அதே வேளையிலே மற்றும் ஒரு செய்தியை உதயன் சஞ்சீவி முதன்மை பக்கத்திலே தருகிறது. பக்கச்சார்பான முடக்கத்துக்காக இழப்பீடு தேவை, மாவட்ட செயலரிடம் வர்த்தக சங்கம் கோரிக்கை என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியினுடைய உள்ளடக்கத்தை பார்க்கலாம். யாழ்ப்பாண நகரின் முக்கிய பகுதியை முடக்குவது தொடர்பிலே பின்பற்றப்படும் நடைமுறை பக்கச்சார்பானதாக உள்ளதாக வர்த்தகர் சங்கம் அரசாங்க அதிபருக்கு முறையிட்டுள்ளது. நேர்களே, அத்துடன் இந்த முடக்கத்தால் ஏற்பட்ட இழப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறாக யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் மாவட்ட செயலரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. நேர்களே, இது தொடர்பான மனு யாழ்ப்பாண மாவட்ட செயலரிடம் நேற்று காலை கையளிக்கப்பட்டது. அத்துடன் வடக்கு மாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோருக்கும் இந்த கோரிக்கையினுடைய பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கோரிக்கை என்னதான் கூறுகிறது என்பதை பார்க்கலாம்.
கடந்த மாதம் 26ஆம் தேதியிலிருந்து யாழ்ப்பாண நகரப்பகுதி முடக்கப்பட்டுள்ளது. இதில் பாரபட்சமான விடயங்கள் பின்பற்றப்பட்டுள்ளன. வர்த்தகர்களின் செயற்பாடுகள் முற்றுமுழுதாக முடக்கப்பட்ட நிலையில் அதே முடக்கப்பட்ட பகுதிகளில் வங்கிகள், நிதி நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள், நகை அடகு நிலையங்கள் போன்றவை வளமை போல் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதை எந்த விடயத்திலும் எந்த விதத்திலும் நியாயமாக கருத முடியாது. கடந்த சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் சுமார் 1440 வர்த்தக நகர வர்த்தகர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன என அறிகிறோம். இதில் 43 பேருக்கு மாத்திரமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதார பிரிவினரால் தெரிவிக்கப்படுகிறது. இது விகித அடிப்படையிலே 3%. நகரத்தின் முக்கிய பகுதி முடக்கப்பட்டு வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டுள்ளதால் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யும் மொத்த வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கூட்டுறவுத்துறை மற்றும் மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்ய முடியாதுள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதத்தில் இருந்து கொரோனா தாக்கம் காரணமாக வர்த்தகத்துறை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது தங்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையானது அவர்களுக்கு மேலும் மிகப்பெரிய அளவிலே பொருளாதார ரீதியிலே பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் எல்லா பகுதிகளிலும் கொரோனா தாக்கம் இருக்கும் நிலையில் யாழ்ப்பாண நகர வர்த்தகர்களை வர்த்தகம் செய்யவிடாது தடை விதித்து அவர்களை பாதிப்படைய செய்திருப்பது கவலை அளிக்கின்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டு வர இருக்கும் இவ்வேளையிலே தாங்கள் ஏற்படுத்திய தடையானது வர்த்தகர்கள், உள்ளூர் உணவு உற்பத்தியில் ஈடுபடும் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் விவசாய பொருட்கள் உற்பத்தியில் ஈடுபடுவோர் என்று பல துறை சார்ந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளையும் மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது. நகரின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தகத்துறையை முடக்கிவிட்டு ஏனைய அதிக அளவான மக்கள் கூடும் சில நிறுவனங்களுக்கு சகஜமாக செயற்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது எமது பகுதி வர்த்தகத்துறை பாதிப்படைய வேண்டும் என்ற நோக்கில் பாரபட்சமாக செய்யப்பட்டது என்று வர்த்தகர்கள் கருதுகிறார்கள். பூட்டப்பட்டுள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் அங்கே தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கான நிவாரணத்தையும் தொழில் இழப்புகளையும் இழப்பீட்டையும் பாதிக்கப்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வழங்குமாறு தங்களை கேட்டுக் கொள்ளுகின்றோம். ஆகவே நாம் மேலே குறிப்பிட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்து எமக்கு நீதி வழங்குவதுடன் நாளை திங்கட்கிழமையில் இருந்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கடைகளை திறந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆமினர்களே, அங்கே யாழ் நகரத்தினுடைய இதய பகுதி முடக்கப்பட்டிருக்கின்றது. வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் ஏலவே சுட்டிக்காட்டியிருந்தோம். அங்கே கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் என்பன அதற்கு அருகாக இருக்கக்கூடிய அல்லது வீதியினுடைய மறுபக்கத்திலே இருக்கக்கூடிய வங்கிகள், வர்த்தக நிறுவனங்கள் என்பன மற்றும் மருந்தகங்கள் என்பன திறக்கப்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நகரத்தின் இதய பகுதியின் மிக அருகிலே சன நடமாட்டம் அதிகமாகவே இருக்கிறது. இதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வர்த்தக சங்கம் பாரபட்சமான ஒரு கண்காணிப்பு வலை அல்லது முடக்கல் நடவடிக்கையாக இதை சுட்டிக்காட்டுகிறார்கள். நேர்களே, அதே வேளையிலே வர்த்தகர்கள் தங்களுடைய உணவு விநியோகம் மற்றும் பண்டிகை கால ஏனைய விற்பனைகள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நேர்களே, வேலுநாடு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே காணப்படக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம். இனவழிப்பு நடைபெற்றது என்பதற்கு போதிய அளவு சாட்சியங்களில் சுமந்திர நம்பி தெரிவிப்பு என்கிறவாறாக ஒரு செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. இலங்கையில் இனவழிப்பு நடைபெற்றிருக்கின்றது என்று கூறினாலும் நீதிமன்ற பொறிமுறைகள் நிரூபிப்பதற்கான சாட்சியங்கள் இருந்தால்தான் அதனை நாங்கள் கோர வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனவே சாட்சியங்கள் போதாமல் இருக்கிற போது எமது எதிர்த்தரப்புக்கு விரும்பத்தக்காத பதிலே வந்து சேரும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்கிறவராக அந்த செய்தி தொடர்கிறது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் நேற்று நடைபெற்ற சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பான கருத்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அங்கு அவர் தெரிவித்த விடயங்களை பார்க்கலாம். நாங்கள் சர்வதேசத்திடமே இன்று நீதி கோரி நிற்கிறோம். சர்வதேசத்தின் அறிக்கைகளை நாங்கள் சாதகமாகவே பாவிக்கிறோம். இந்த அறிக்கைகளுக்கு எதிராக யாரும் கருத்துக்களை தெரிவித்ததாக நான் அறியவில்லை. இருதரப்பினரும் போர்க்குற்றம் செய்தார்கள் என்று நிபுணர்கள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இனவழிப்பு என்பதை நீதிமன்ற பொறுமுறைக்கு நிரூபிப்பதற்கான சாட்சியங்கள் போதாது என்றும் நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். இதேவேளை நாங்கள் சொல்வதையே அங்கிருந்து சொல்ல வேண்டும் என்பதை யாரும் சர்வதேசத்திடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. அனைத்து பக்கங்களையும் விசாரணை செய்து சரியான தீர்மானங்களை அவர்கள் எடுப்பார்கள். வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றிய இனவழிப்பு தீர்மானம் என்று நாங்கள் கூறினாலும் அதன் இறுதியில் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வாறானதொரு சர்வதேச குற்றம் இல்லை. கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு என்பது இன்னும் சர்வதேச குற்றங்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் அந்த தீர்மானம் முடிவெடுக்கின்றது. இதனையே நாம் இனவழிப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் என தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி வருகின்றோம். எனினும் விக்னேஸ்வரன் ஐயா வடமாகாண சபையில் நிறைவேற்றியதை வைத்து இனிவரும் காலங்களில் சர்வதேச குற்றங்களில் இதனை சேர்த்துக் கொள்வார்களோ தெரியாது. தமிழ் மக்களுக்கு நாங்கள் பாரிய எதிர்பார்ப்பினை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வழங்கி அவர்களுக்கு கிடைக்காததன் காரணமாகவே விரக்தி நிலையில் உள்ளனர். நாங்கள் உண்மை நிலையினை சொன்னால் இவர் அரசாங்கத்துக்காக பேசுகின்றார் என்பார்கள். நாங்கள் அரசாங்கத்துக்காக பேசவில்லை, உண்மையை சொல்வது ஒருபோதும் துரோக செயல் இல்லை. இதேவேளை ஐநாவில் கொண்டுவரப்பட்டது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் இல்லை, இலங்கைக்கு சரியான வழியில் பயணிக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையில் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுவே இலங்கைக்கு நல்லதாகும். இலங்கை ஆட்சியாளர்களுக்கே தீர்மானம் எதிரானது. அத்துடன் மனித உரிமை பேரவையினால் இலங்கையினை குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாது, அதற்கான அதிகாரம் மனித உரிமை பேரவைக்கு இல்லை. நாங்கள் போராட்டங்களை நடாத்தி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தினை நடாத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் 10 பேர் உயிரிழந்திருந்தாலும் கூட மனித உரிமை பேரவையினால் அதனை செய்ய முடியாது. பாதுகாப்பு சபைக்கு மட்டுமே குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான அதிகாரம் உள்ளது. இதேபோலி நாங்கள் பாரப்படுத்தலுக்கான பொறுப்புக்கூறலுக்கு ஏதுவான காரணியை மனித உரிமை பேரவைக்கு வெளியில் கொண்டு செல்லுங்கள் என்று கோரியிருந்தோம். இப்போது நாங்கள் கேட்டது கமிவாக அது வெளியே விடப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னே 30(1), 34(1), 40(1) தீர்மானங்களின் கலப்பு நீதிமன்ற முறை சொல்லப்பட்டிருந்தது. இந்த தடவை அது சொல்லப்படவில்லை. ஒரு முழுமையான நீதிமன்ற பொறுமுறையின் கீழ் பொறுப்புக்கூறல் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். சாணக்கியனும் சுமந்திரனும் துரோகம் இழைத்துள்ளனர், குற்றம் சாட்டுகிறார் கஜேந்திரன் எம்பி என்று சொல்லி மற்றொரு செய்தி அமைய பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாணக்கியனும் சுமந்திரனும் தமிழ் மக்களுக்கு துரோக செயலை செய்துள்ளதுடன் அந்த துரோகத்தை மறைக்கும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தில் பாண்டிருப்பு பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதுதான் அவர் இவ்வாறு குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவின் எடுபிடிகளான தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்து மைத்திரியை வெல்ல வைத்தார்கள். இதனால் ரணில் மைத்திரி நல்லாட்சி வந்தது. இது அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்சி. இந்த அரசின் 5 ஆண்டு கால பகுதியில் எவ்வித உலக விசாரணையும் நடத்தப்படவில்லை. சுமந்திரன் எம்பி தற்போது கூறுகிறார் உலக விசாரணை தான் வேண்டும் என்று. ஆனால் 2015 ராஜபக்சவை தேர்தலில் வீழ்த்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம் என கூறினார்கள். இதனை நம்பி சகல மக்களும் விழுந்தடித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவரை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மைத்திரிக்கு வாக்களித்தார்கள். சுமந்திரன் 2015 தொடக்கம் 2019 வரை ஜெனீவாவில் இலங்கையை எந்த அளவில் மீட்டுக் கொண்டு வந்தார் என கேட்கிறேன். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை கொண்டு செல்லும் வாய்ப்பு சுமந்திரன், சாணக்கியன், சமந்தன் ஆகியோரினால் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் கூட்டமைப்பினால் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. டக்ளஸ் தேவானந்தா, அங்கஜன், பிள்ளையான், வியாளேந்திரன், திலீபன் போன்றோர் பேரினவாத கட்சியின் முகவர்கள். இதில் பிள்ளையான், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டியவர்களாவார். அவர்கள் அரசாங்கத்தோடு இருப்பவர்கள். ஏனைய 13 பேரில் அறுதி பெரும் பான்மையாளுடன் உள்ள கூட்டமைப்பினர் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் என்ற வகையில் 46(1) தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என கூறிவிடுவதன் மூலம் அது உலக விசாரணையை வலியுறுத்தியிருக்கிறது. உலக விசாரணையை வரவேற்பதாக இவர்கள் கேட்டுக்கொண்டதனால் தான் இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது. இதனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்லும் வாய்ப்பு இவர்களின் செயற்பாட்டினால் இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த துரோக செயலுக்கு சாணக்கியனும் சுமந்திரனும் கூட்டாக மிக தீவிரமாக செயற்பட்டது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த துரோகத்தை மறைக்கும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை மக்கள் மத்தியில் நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என்றார் என்றும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இது சாணக்கியனும் சுமந்திரனும் துரோகம் இழைத்துள்ளனர், கஜேந்திரன் எம்பி குற்றம் சாட்டுகிறார் என்கிறவாறாக அமைய பெற்றிருக்கிறது. உள்ள நாடு பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் பொறுமுறையை முன்னெடுப்பது கட்டாயம், அரசிடம் அனுப்புமாறு வலியுறுத்து என்கிறவாறாக ஒரு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இறுதிப்போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்களை கண்டறியவும் காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலும் ஆராய்ந்து தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் பொறுமுறையை இலங்கை உருவாக்க வேண்டும் என்கிறவாறாக அந்த செய்தி அரசு முன்னெடுத்தே ஆக வேண்டும். இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை சர்வதேசத்தை திருப்திப்படுத்தும் செயற்பாடாக கருதாது,
அவரது பிரதிகள் மீதான அக்கறையில் உண்மைகளை கண்டறியும் பொறுமுறையை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் அங்கே மேலும் தெரிவித்த விடயங்கள் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டவுடன் 2009 மக்கள் விடுதலை முன்னணி 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அதில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் குறித்து பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தது. அத்தோடு போர்க்குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதா, காணாமலாக்கப்பட்ட தமிழர்களுக்கு என்ன நடந்தது போன்ற உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தோம். நாட்டின் நீதிமன்ற சுயாதீனம் பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும், பொது ஆணைக்குழுக்கள் சுயாதீனமாக செயற்பட வேண்டும் எனவும், சர்வாதிகார போக்கை கைவிட்டு சகல மக்களுக்குமான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் நீண்ட காலமாக நாம் கோரி வருகின்றோம். தற்சமயம் நிறைவேற்றப்பட்டுள்ள ஜெனிவா தீர்மானத்தால் இலங்கையை நெருக்கடிக்கு தள்ளும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என நம்ப முடியாது. அதேபோல் பொருளாதார தடைகள் ஏற்படும் எனவும் கூறிவிட முடியாது. ஒரு சிலர் அல்லது அரசு செய்த தவறுகளுக்கு ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எங்கள் மத்தியில் உள்ளது என்றார் என்றும் அந்த செய்தி அமையப்பட்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது உள்ள நாடு பத்திரிகையினுடைய முதற்பக்கத்தில் காணப்படக்கூடிய சில முக்கியமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேர்களை இன்று உயிர்த்த ஞாயிறு, உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஞாயிறினுடைய வாழ்த்துக்களை டேன் தொலைக்காட்சியினுடைய சார்பிலே தெரிவித்துக் கொண்டு, கடந்த வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளி என்பதற்கு தொடர்பாக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். என்ன நம்பிக்கை என்றால், இயேசுநாதர் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு முள்முடி தரிக்கப்பட்டு அங்கே அவருடைய சீடர் ஒருவராலேயே காட்டி கொடுக்கப்பட்ட நிலையிலே இயேசுநாதர் அவ்வளவு சித்திரவதைகளையும் அனுபவித்து தனது உயிரை ஆகுதியாக்கினார் என்ற நம்பிக்கை, உயிர்த்த வழி தொடர்பான நம்பிக்கை, அந்த ஆகுதியாக்கப்பட்ட அந்த உயிர், சித்திரவதை செய்யப்பட்ட அந்த உயிர் பின்னர் 3 உயிர்த்ததாக ஒரு நம்பிக்கையை கிறிஸ்தவர்கள் பைபிளின் மூலமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த உயிர்த்த ஞாயிறுதான் இன்று ஜீசஸ் அவர்கள் மீண்டும் உயிர்த்தார் இந்த மானிட சமூகத்துக்காக என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்கள். சித்திரவதைகளும் மயக்கினைகளும் அவருடைய நோக்கத்தை தடுத்து நிறுத்தவில்லை. இன்று இவ்வளவு கோடி கிறிஸ்தவர்கள் உலகம் எங்கும் அந்த கிறிஸ்தவ போதனையை பின்பற்றுகிறார்கள் என்பது அதற்கான சாட்சியாக இருக்கிறது. நேர்களே, இவ்வாறு பெரிய வெள்ளி, உயிர்த்த ஞாயிறு இந்த தினங்களை அண்டியே எங்களுடைய மண்ணிலே வடக்கிலே 2 முக்கிய மதகுருமார் இறைபதம் அடைந்தார்கள். அவர்களுடைய தமிழிலே கூறுவதாக இருந்தால் நித்தியமாய் அமைதி கொண்டார்கள். நேர்களே, நித்தியமாய் அமைதி கொண்டிருந்த எங்களுடைய ஆண்டகை, ஓய்வு நிலை ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் தொடர்பாக உதயன் சஞ்சீவினுடைய 7 பக்கத்திலே ஒரு பகுதி காணப்படுகிறது. அது நீண்ட கட்டுரை, அதிலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நேயர்களுக்கு வழங்கலாம். முள்ளிவாய்க்காலில் நடந்தது தமிழின அழிப்பு என்று 2012 கொழும்பிலே நடந்த நிகழ்வு ஒன்றிலே பகிரங்கமாகவே கூறியவர் ஆயர் ராயப்பு ஜோசப். கொழும்பில் நடைபெற்ற கத்தோலிக்க திருச்சபையின் ஆயர்கள் மாநாட்டில் கூட தமிழ் மக்களின் அவலங்களை வெளிப்படையாக கூறியதோடு நிரந்தர அரசியல் தீர்வை, அதாவது ஈழத்தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை இயல்பாகவே விட்டு விடுவதற்கு என்ன பிரச்சனை என்றும் அவர் அங்கே கேள்வி எழுப்பியிருந்தார் என்று உதயன் சஞ்சீவியினுடைய அந்த கட்டுரையாளர் கூறுகிறார். 2009 மே மாதத்துக்கு பின்னரான சூழலிலே ஆயர் ராயப் ஜோசப் சமய பணிகளை விட பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கொண்டுவர முயற்சியிலேயே அதிகம் அக்கறை செலுத்தியிருந்தார் என்று அந்த கட்டுரையாளர் கூறுகிறார். அதே வேளையிலே வலம்புரியினுடைய 10 பக்கத்திலே இங்கே திருமறை கலா மன்றத்தினுடைய அருட்பணியாளர் நீ மரிய சேவியர் அடிகளாருடைய நித்தியமாய் அமைதி கொண்டுள்ள அவரது பணிகள் தொடர்பாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கலைமுகம் தொடங்கி கல்வாரி சுவடுகள் வரை கலைகளை அரங்கேற்றிய கலை துதுவிற்கு யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறையின் அஞ்சலிகள் என்று அந்த தலைப்பு காணப்படுகிறது. அருட்பணியாளர் நீ மரிய சேவியர் தமிழ் கூறும் நல்லுலகு அறிந்த புகழ்பூத்த அறிஞர் கலைஞர் எழுத்தாளர் 81 தமிழும் மறையும் என துடித்து வந்த ஓர் உயர் ஆளுமையின் இதயம் இன்று ஓய்வு பெற்றிருக்கிறது. எல்லைகள் கடந்து கலை தூது சென்ற அமைதி புறா நித்தியமாய் அமைதி கொண்டுள்ளது என்று அந்த செய்தி கூறுகிறது. அதே வேளையிலே இங்கே அரசியல் பக்கங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இக்கட்டில் இலங்கை என்று ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரை ஒன்றை நானா பரமேஸ்வரன் அவர்கள் எழுதியிருக்கிறார் உதயன் சஞ்சீவியிலே. அதிலே அந்த மொழிபெயர்ப்பு கட்டுரையிலே என்ன கூறப்படுகிறது என்பதை பார்க்கலாம். எங்கிருந்து மொழிபெயர்த்தார் என்கின்ற விடயங்களும் அங்கே காணப்படுகின்றன. ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே கூறப்படுகிறது அந்த மொழிபெயர்ப்பிலே இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றவை என கூறப்படும் விடயங்கள்,
அங்கே விதின் பிராக்கெட் கூறப்படுகிறது, ஏனைய பயங்கரவாத இயக்கங்களிலிருந்து வேறுபட்ட புலிகளை வெல்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட இறுதி யுத்தத்தில் இடம்பெற்றவை என கூறப்படும் விடயங்கள், மருத்துவமனைகள் மீதான ஷெல் தாக்குதல்களில் காயமடைந்த பொதுமக்கள் பற்றிய தரிஷ்மன் அறிக்கையை அடிப்படையாக கொண்டவை, தரிஷ்மன் அறிக்கை யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு அந்த குழுவுக்கு விசா வழங்கப்படாத நிலையிலே புலிகளின் ஊதுகுழலான மேற்குலகத்தால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை அதிகரித்து காட்டி தயாரிக்கப்பட்டது என்ற பகுதியும் அந்த நவரத்னம் பரமேஸ்வரன் அவர்களுடைய மொழிபெயர்ப்பிலே இடம்பெற்றிருக்கிறது நேர்களே. அதே வேளையிலே நிலாந்தன் உதயன் சஞ்சீவியிலே கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் புதிதாக ஜெனீவாவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தின் பலவீனம் பற்றி இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறார். புதிய தீர்மானத்திலே கூறப்பட்டிருக்கும் சாட்சிகளையும் சான்றுகளையும் சேகரிப்பதற்கான பொறிமுறை குறித்து மிகையான நம்பிக்கைகள் கட்டி எழுப்பப்படுகின்றன. அது சிரியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு பொறிமுறை போன்றது அல்ல. அதே வேளையிலே சிரியாவில் அவ்வாறு உருவாக்கப்பட்ட பொறிமுறை ஐநா பொதுச்சபையின் கீழ் உருவாக்கப்பட்டது. எனினும் அது கூட ஒரு கட்டத்துக்கு மேல் தேங்கி நின்று விட்டதாக இப்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே சமயம் புதிய ஐநா தீர்மானத்திலே கூறப்பட்டிருக்கும் பொறிமுறை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு உட்பட்டதாகவே இயங்கும். அப்படியென்றால் மனித உரிமைகள் பேரவைக்குள்ள அத்தனை வரையறைகளையும் அது கொண்டிருக்கும். அதன்படி ஒரு நாட்டுக்குள் அந்த நாட்டின் அனுமதி இன்றி இந்த விசாரணை பொறிமுறை செயற்பட முடியாது. எனவே இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாட்டுக்குள் இறங்கி ஆதாரங்களை திரட்ட அந்த பொறிமுறையால் முடியாது. நாட்டுக்கு வெளியே இருந்தபடிதான் அதை செய்ய முடியும் என்று இந்த ஜெனீவா பிரேரணை தொடர்பான யதார்த்தத்தை தெளிவாக விளக்கியிருக்கிறார் நிலாந்தன் அவர்கள் உதயன் சஞ்சீவியிலே. அதே வேளையிலே தர்மலிங்கம் சித்தார்த்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பேட்டி ஒன்று தினக்குரல் பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கிறது. அங்கே கேள்வி கேட்கப்படுகிறது, மாகாண சபை தேர்தலை தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு சந்திப்பதற்கான பேச்சுக்கள் நடைபெற்றன, இந்த பேச்சுக்கள் இந்த கட்டத்திலே உள்ளன என்று சித்தார்த்தனிடம் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான பரபரப்பான செய்திகள் அண்மை காலமாக உலாவரும் நிலையிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய பேட்டியாளர் கேட்கிறார். அதற்கு சித்தார்த்தன் பதில் கூறுகிறார், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தலைவர் விக்னேஸ்வரன் யாழ் மாநகர மேயர் மணிவண்ணனை பொது முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த முடியும் என தெரிவித்திருக்கின்றார். பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலான முடிவு தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து எடுக்க வேண்டிய விடயமாகும். தமிழரசு கட்சியும் மாவை சேனாதிராஜாவை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற கருத்துடன் உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எமது கட்சியும் பங்காளிகள் என்ற வகையில் நாமும் இதே கருத்துடன் உள்ளோம். மணிவண்ணனை பொறுத்த மட்டிலே வடமாகாணம் முழுவதும் பரந்துபட்ட அளவிலே செல்வாக்கு பெற்றவராக நினைக்கவில்லை. ஆகவே அவரை ஆதரிப்பது கடினம். எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்தலை தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகள் ஒற்றுமையாக போட்டியிடுவதே எம் இனத்துக்கு நன்மை பயக்கும். ஒரு மணியான போட்டி ஏற்பட்டிருக்கிறது நேர்களே. மணிவண்ணன் மாவை என்கின்ற இரண்டு வேட்பாளர்கள் இங்கே வெளித்தெரிய தொடங்கி இருக்கின்றார்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களாக. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கு நடக்குமா என்பது தெரியவில்லை தேர்தல். ஆனால் மணி மாவை என்கின்ற மானா மாவண்ணா என்ற எழுத்துக்களிலே இருவர் இப்பொழுது வெளித்தெரிகிறார்கள் நேர்களே. இப்பொழுது நாங்கள் அப்புக்குட்டி எண்ணெயின் டவுட் பகுதிக்கு செல்லலாம். மகிந்தானந்த அழுத்கமிகே இங்கே காட்சி தருகிறார். அப்புக்குட்டி எண்ணெய் என கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். மகிந்தானந்த அழுத்கமிகை கூறுகிறார், வடக்கு கிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரச்சனைகளை பேசாது வேறு பிரச்சனைகளை பேசுவதால் வெளிநாடுகளில் இருந்து பணம் வருகின்றது. அவர் தமிழ் கதைக்கக்கூடியவர் மகிந்தானந்த அழுத்கமிகை, தமிழ் கதைக்கக்கூடியவர் நேர்களே. அப்பு கூறுகிறது, அப்புக்குட்டி கூறுகிறது, அறைக்கு நன்றி சொல்லுறியல் போல நாட்டிற்கு வெளிநாட்டில இருந்து பணம் வாரது நல்லதென்றுதானே சொல்ல வாரியல் அழுத்கமகே. அவைக்கு வந்தாலும் நாட்டிற்குள்ள வெளிநாட்டில இருந்து வாரது நாட்டுக்கும் வருமானம் தானே ஐயா. நில ஆக்கிரமிப்பு என்று தலையங்கம் தீட்டியிருக்கிறார் ஈழநாடு ஆசிரியர். இங்கே கூட்டமைப்பு விக்னேஸ்வரன் தரப்பு சிவில் சமூக அமைப்புகள் அனைத்தும் தொடர்ந்து 13வது திருத்தச் சட்டம் தொடர்பிலே கள்ள மௌனம் சாதிப்பார்களாயின் நில அபகரிப்பு தொடரவே செய்யும். அரச காணிகள் பெரும்பான்மை அரசியல் செல்வாக்கிற்குட்பட்டவர்களால் அவ்வப்போது அபகரிக்கப்படும். இந்த நிலைமையை அவ்வப்போது நீதிமன்றத்தை நாடுவதாலோ அல்லது எதிர்ப்புகளை காண்பிப்பதாலோ நிறுத்த முடியாது. இதற்கு நிரந்தரமான தீர்வு காணப்பட வேண்டும். தற்போது நிலையிலே 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக
அமுல் படுத்தப்படுவதற்கான ஆக குறைந்தது காணி அதிகாரத்தை முழுமையாக தக்க வைப்பதன் ஊடாக மட்டுமே எதிர்கொள்ள முடியும். வேறு வழி இல்லை என்று நில ஆக்கிரமிப்பு தொடர்பான தலையங்கத்தை நிறைவு செய்திருக்கிறார் ஈழநாடு ஆசிரியர் நேர்களே. இவ்விதான் இன்றைய தினம் அம்பசம் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்றைய தினமும் எங்களோடு பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு இணைந்து பயணித்திருந்த செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்மஞ்சன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி நாளாய் நேர்களை நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம். மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி வணக்கம்.